ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரியாரம் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து அம்மா ஊருக்கு போகிறாங்க அந்த தான் பார்க்க போகிறோம் இன்னும் ரெண்டு மாதம் அழகாக ஜாலியாக அங்கே இருக்கலாங்க ஊரில் ஒரு இம்பார்ட்டான வேலை வந்து டக்குன்னு வந்துருச்சு ஸோ அது அம்மா போனால் தான் கொஞ்சம் பண்ணுறதுக்கு தோதாக இருக்கும் ஏன்னா நம்மளோட விஷயங்கள் எல்லாமே பார்க்கறது அம்மா தான் இல்லையா ஸோ அதனால் அவங்க வந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கும் லைக் பல்லில் ஒரு சின்ன பிரச்சனை கேவிட்டி அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் டிக்கெட்டே போட்டோம் நாங்கள் பார்த்திங்கன்னா காலையில் பாப்பாவுக்கு டியூஷன் இருந்துச்சு கிருத்திகாவுக்கு அதனால் அவளால் வர முடியல அவளை போய் டியூஷனில் விட்டுட்டு வந்துட்டு நானும் அம்மா அனுஷ்கா தான் அவரே எல்லாரும் தான் போயிருந்தோம் அனுஷ்காவுக்கு வர வழியிலே டியூஷனில் அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு லக்கேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பல்காக ஏற்றி வச்சாச்சு என்ன வாங்கணுன்னே தெரியல ஆனால் நிறைய சேர்ந்துருதுங்க அந்த பெட்டியே எப்படியும் மூணு நாலு கிலோ வரும் போல் இருக்குது அதுக்கப்புறம் அம்மாவோட சாரீஸு அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு போகிற வழியில் வந்து ஆஃபீஸில் போயிட்டு டிக்கெட் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் வழியாக போயிட்டோம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா டிக்கெட் ரேட்லாம் பயங்கரமாக இருக்குங்க அது இப்போ இங்கே ஸ்கூல் லீவ் ஸ்டார்ட் ஆயிருச்சா அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது எல்லாருமே ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணிடுவாங்க இல்லையா மோஸ்ட்லி நம்ம இந்த டேட்டில் போகிறோன்னு பிளான் பண்ணிவிட்டு போயிருவாங்க இப்போ எங்களை மாதிரி பாப்பா அவங்களாம் ஹையர் ஸ்டடீஸ் படிக்காங்கன்னா அவங்களால வந்து அப்படி ஸ்கூலை ஸ்கிப் பண்ணிவிட்டு போக முடியாது ஸோ நம்ம ஸ்கூலில் எண்டு வரைக்கும் ஆகணும் அதுக்கப்புறம் டியூஷன் அது இதுன்னு சொல்லிட்டு வர இருக்கும் ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜூனை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜூலையில் போகிற மாதிரி தான் இருக்கும் என்னமோ எப்போயுமேங்க எத்தனை வாட்டி இந்த ஏர்போர்ட்டுக்கு போனாலும் சரி அந்த ஒரு என்ட்ரன்ஸ்க்கு போகும்போதே வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ஊருக்கு போகிறோம் எப்போ ஊருக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ இந்த வானத்தில் ஃப்ளைட்டு பறந்துச்சுன்னா போதும் எனக்கு அவ்வளோ படி நம்ம ஃப்ளைட்டில் ஏறி இறங்கியிருந்தாலும் அந்த வானத்தில் ஃப்ளைட்டு பறக்கும்போது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் நம்ம வீட்டில் வந்து ரொம்ப பக்கத்துலேயே தாங்க ஏர்போர்ட்டு ஸோ அங்கே போயிட்டு இந்த என்ட்ரன்ஸ் அந்த கார்டை மட்டும் இந்த டோக்கன் கவுண்டரில் வந்து எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம எவ்வளோ நேரம் வண்டி போடுறோமோ அதுக்கு தக்கின வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பார்க்கிங்கில் போட்டு வண்டியை போட்டுட்டு நாங்கள் வந்து ட்ராலி எடுத்துகிட்டு லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ளே கிளம்ப ஆரமிச்சிட்டு நானும் அம்மாவும் ரொம்ப அப்படியே பாசமாக அப்படிலாம் இருக்கவே மாட்டேங்க அம்மையா சண்டை போடுவோம் ஏன்னா எனக்கும் அம்மாவுக்கும் வயசு வித்தியாசம் வந்து ரொம்ப பக்கத்தில் இல்லையா பதினேழு வயசு தான் டிஃப்ரென்ஸ் அம்மாவுக்கு பதினாறுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு நான் பதினேழுலேயே நானும் பிறந்துட்டேன் ரெண்டு பேருமே சிஸ்டர்ஸ் மாதிரி தான் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்போம் பட் இருந்தாலும் வந்து ஒரு உள்ளுக்குள்ளே எப்படினாலும் அந்த ஒரு பாசம் இருக்கும் இல்லையா ஸோ போறாங்கன்னு சொன்னேனே ஒரு மாதிரி அப்படியே வெக்ஸாவே இருந்துச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ஜூலை எண்டு வரைக்கும் இருக்கிற மாதிரி தான் பிளானு நம்ம எல்லோரும் ஒன்றா ஊருக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தோம் பட் இந்த அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த டக்குன்னு ஒரு வேலை வந்ததுனால சரி ஜூன்லனா இன்னும் டிக்கெட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது நான் இப்போ வேணால் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் டிக்கெட்டை போட்டாச்சு உள்ளே போகும்போது விடும்போதெல்லாம் ஒன்றும் தெரியலங்க திருப்பி வீட்டுக்கு போகும்போது அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு ஏன்னா வீட்டில் அந்நேரம் யாருமே இல்லை ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டாரு பாப்பாவும் டியூஷன் போயிட்டாங்களா ஸோ எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி தனியாக ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அவ்வளோ ரஷ்ஷுங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க அங்கே கவுண்டர் இருக்கும் இல்லையா அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ தூரம் வந்து ரஷ் இருந்துச்சு நாங்களும் போய் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது நாற்பது நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி போயிட்டோம் பதினோரு மணி வரைக்கும் லைனில் தாங்க நிற்கும் நிற்கவே முடியல ஒரு ஒரு அழா போய் 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 அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாப்பாவையும் அம்மாவையும் போய் உட்கார சொல்லியாச்சு நாங்கள் எல்லாம் பக்கத்தில் வரும்போது கூப்பிட்றோம் நீங்கள் போய் ஃப்ரீயாக உட்காருங்கன்னு சொல்லிட்டு லக்கேஜ் ஒன்றுமே வாங்குனங்க விசேஷமாக ரொம்ப சிம்பிளாக அம்மாவுக்கு நட்ஸும் பிடிக்காது டேட்ஸும் பிடிக்காதான் ஸோ ரொம்ப சிம்பிளாக வீட்டுக்கு தேவையான ஐட்டங்கள் அம்மாவுக்கு யூஸ் பண்ணுற அந்த சோப்பு ஷாம்பு அந்த மாதிரி ஐட்டங்கள் அப்புறம் பாத்திர மணக்க லிக்யூடு ரொம்ப மினிமலாக வீட்டுக்கு தேவையான நெசசரி ஐட்டங்கள் மட்டும்தான் வாங்கியிருந்தோம் ஆனால் அதுவே தேர்ட்டி டூ கேஜி வந்துருச்சுங்க ஆனால் ரொம்ப நல்லவங்கங்க எங்களுக்கு இது போட்டவங்க ஒன்றுமே சொல்லலை சரின்னு விட்டுட்டாங்க ஹேண்ட் லெகேஜுமே எயிட் கேஜி கிட்டே வந்துச்சு பட் அதையுமே நாங்கள் சொல்லிட்டோம் அம்மாவெல்லாம் கேரி பண்ணிவிட்டு போக முடியாது அப்படின்னா உடனே அதையும் நீங்கள் இதிலே போட்டுருங்கன்ட்டாங்க ஸோ அனுஷ்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு பசிக்கின்ட்டா அங்கே அப்படி செல்ஃப் கவுண்டர் இதில் வந்து அப்படியே அந்த சாண்ட்விச் மட்டும் வாங்கிக்கிட்டான் ஏன்னா அவளுக்கு லெவன் ஓ கிளாக் டியூஷன் ஆல்ரெடி லேட் வேறு ஆயிடுச்சு ஸோ அப்படியே போகிற வழியில் அவளை டியூஷனில் விட்டுட்டு வேற போகணுமா எல்லா செக்கிங்கும் நல்லபடியாக முடிச்சுட்டு போர்டிங்கை வாங்கிட்டு அம்மா கிளம்பிட்டாங்க அப்படியே போகும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு பட் அதனால என்னங்க பண்ணுறது இதானே கல்ஃப் வாழ்க்கை நம்ம கூடயே அவங்களால இருக்கவும் முடியாது நமக்கு இங்கே ஹஸ்பண்ட் ஃபேமிலி எல்லாம் ஒன்றா இருக்கணுங்கிற ரீசனால் நம்ம இங்கே வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் மேலே வண்டி நின்னதுனால வந்து நம்மளுக்கு டூ பாயிண்ட் ஒன்றி ஆள் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க இது வந்து எப்படின்னா ஆஃப் அன் ஹவர் அந்த மாதிரிக்கு ஒரு ஒரு ரேட்டு மாதிரி இருக்கும் அவங்க கீழேயே வந்து அவங்க போட்டிருப்பாங்க எவ்வளோ நேரம் நம்ம வண்டி நின்றுச்சோ அதை கால்குலேட் பண்ணி அதுவாகவே பைசாவை காமிக்க நம்ம பே பண்ணிட்டு நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போக வேண்டியதான் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிக்கும் நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு என்ன தான் நம்ம தான் சண்டை போட்டாலும் செஞ்சாலும் நம்ம அம்மா அப்படிங்கிறது வந்து ஒரு அடுத்த லெவல்தான் சொல்லணும் ஏன்னா நம்ம எப்பயுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் வந்து அம்மா தான் அதை நான் எப்போ உணர்ந்தேன்னா நான் அம்மாவான பிறகு தான் உணர்ந்தேன் என் பசங்களை நான் எப்படி பாதுகாத்துக்கணும் நான் எப்படி அவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை செய்யணும்னு நினைக்கிற மாதிரி தான் நம்ம அம்மாவும் நினைப்பாங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பாய்